கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரின சேர்க்கையாளர்களை டேட்டிங்க்கு அழைத்து அவர்களை அடித்து துன்புறுத்தி வீடியோவாக எடுத்து மிரட்டிய கும்பல் பற்றின தகவல் இப்போ போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு செய்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் பகுதியில் ஓரின சேர்க்கையாளர்களுக்காகவே வந்து ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆப் மூலமாக யார் யாரெல்லாம் ஓரின சேர்க்கைகளை இருக்காங்களோ அவங்களாம் சேட் பண்ணுவாங்க. யார் யார் கூட வந்து டேட்டிங் போகணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணி டேட்டிங் போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில் ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த ஓரின சேர்க்கைக்காக இருக்கக்கூடிய அந்த ஆப் மூலமாக ஒரு நபர்கிட்ட வந்து சேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட விலாசம் கொடுத்து இந்த பகுதிக்கு நீங்கள் வந்துருங்க, நம்மளோட ஆசையை தீர்த்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி வந்து சேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்பி இந்த ரெண்டு ஓரின சேர்க்கையாளர்களும் அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போயிருக்காங்க. போன போது தான் அங்கே இருக்கிறது ஓரின சேர்க்கையாளர் கிடையாது. ஸோ நம்மளை பிளான் பண்ணி வர வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. ஒரு 3-4 நபர்கள் கொண்ட கும்பல் அங்கே இருந்திருக்கு. அந்த கும்பல் இவங்களை அடித்து துன்புறுத்தி நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோஸை நாங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியேற்றுவோம், அப்படி இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சுருவோம். இந்த மாதிரி செயல்களில் ஏன் செஞ்சுட்டு இருந்தீங்க, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து துன்புறுத்தி மிரட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இது குறித்து வந்து போலீஸ் கமிஷனரிடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த கும்பலையும் இப்போ போலீஸார் வந்து தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. உலக நாடுகள் பலவற்றிலும் வந்து ஓரின சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் நம்ம இந்தியாவில் ஓரின சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதிலும் ஒரு சில நபர்கள் வந்துட்டு ஒரு சில மக்கள் வந்து ஓரின சேர்க்கைக்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு வந்துட்ருக்காங்க, ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பாகவும் தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. சமூக பண்பாட்டாளர்கள் நெறியாளர்கள் வந்து நம்மளுடைய சமுதாயத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் மரபுக்கும் இது வந்துட்டு எதிரான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்த நாம் கொண்டுட்டு வரக்கூடாது, இயற்கைக்கு முரண்பாடான விஷயம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு சாரார் வந்துட்டு இது அவங்களோட தேவைகள், அதை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. பொதுவாகவே இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மனித குலத்திற்கு ஒரு எதிரான ஒரு விஷயம், இயற்கைக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.